ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரெட் ஃபிங்கர்ஸ் அண்டு பன்னீர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பிரெட் ஃபிங்கர் செய்கிறதுக்கு நான் பிரெட் ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரௌன் கலர் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் நான் எடுத்திருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிரெட் ஃபிங்கர் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போது பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்ஸுக்கு இருக்கணுங்க. ஓகே, இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதை வந்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம புரட்டி எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ இது போலவே மீதி இருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆயில போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுடலாங்க. ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், ரொம்ப லோவும் வேண்டாம். ஏன் அப்படின்னா பிரெட் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சமாக மீதமாயிடுச்சு. ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து வீட்லேயே பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நான் வீட்லேயே பண்ணது தான். ஸோ இதை வந்து அதே போல் மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் ஃபிங்கர்ஸ் அண்டு பன்னீர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.